वेलकम बैक टू अवर चैनल नम चल इनके पाकपोना क्रिस्मस स्पेशल प्लम केक पाकल अद्डी या नम चल सब्सक्राइब पातटा मरकाम सब्सक्राइब अब पक बेल क्लिक पड़ी वेको अब नम्बर वीडियो दिन दिन उ नोटिफिकेशन वह सर ओके वांग नम वीडियो कोल प्लम केकन नर ड्राई फ्रूट्स सेपा अदमारी नमूं सेक அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் திராட்சை அதாவது கருப்பு உலர் திராட்சை இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம கேக்கில் போடும்போது அதனால் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு நான் அந்த உலர் காஞ்ச உலர் திராட்சை எடுத்து இதுக்குள்ள போட்டுடுறேன் அது நல்லா வெந்துருச்சுப்போம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்னு நல்லாவே வந்திருக்கு இப்போ நம்ம இத ஒரு சின்ன கிண்ணத்துல மாத்தி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் mix பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு எல்லாமே ஒரே அளவா நான் எடுத்துர்க்கேன் அந்த சின்ன கப் காஞ்சன்ல அதே அளவுல நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துர்க்கேன் அதுல முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ரெண்டு கலர்ல செரி பழம் அதுக்கப்புறம் இந்த சின்ன செரி பழம் ரெட் கலர்ல இருக்க மாட்டீங்களா அது பாதாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த கருப்பு உலர் திராட்சை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா mix பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கறேன் கடையில வாங்குனது இதையும் நல்லா mix பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து உடனே நான் கேக் செய்ய போறதுனால 1 மணி நேரம் ஊற வச்சுக்கறேன் இதே நீங்க வந்து கொஞ்சம் டைம் நிறைய இருந்ததுனா நீங்க 3 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்து வரைக்கும் நீங்க ஊற வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பவுடர்ஸ்லாம் செஞ்சுக்கலாம் அதாவது சீனி பவுடர் செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் 1 கப் அளவு சக்கரை இதுக்குல சேர்த்துக்கறேன் மிக்ஸி ஜார்ல அது கூட 3 ஏலக்காய் துண்டு அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு அதுக்கு அப்புறம் 2 பட்டை துண்டு இதையும் நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு லாக் பவுடர் ஆயிருக்கு இன்னும் நல்லா பவுடர் ஆகணும் திரும்பவும் இன்னொரு சுத்து சுத்திக்கிறேன் அப்ப பொகலா சூப்பரா வருது மனமும் சூப்பரா இருக்கு நல்ல பவுடரா ஆயிடுச்சு இப்போ நம்ம இத தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம கேக் செய்யறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன் நீங்க முட்டை சேர்க்க விரும்பலினா இதுக்கு பதிலா நீங்க தயிர் சேர்த்துக்கலாம் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க முட்டை சேத்தீங்கன்னா தயிர் சேர்க்காதீங்க தயிர் சேத்தீங்கன்னா முட்டை சேர்க்காதீங்க ஓகேங்களா இப்போ 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டேன் இது நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த விஸ்கோ இந்த பீட்டர் எதுவுமே இல்ல சும்மா ஸ்பூன்லயே நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மஞ்சள் கீரை எல்லாம் கலந்துருச்சு இது கூட அந்த சின்ன கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேன் அதாவது ஸ்மெல் இல்லாத ஆயில் நீங்க எத வேணா சேர்த்துக்கலாம்
அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றினேன். இதில் வந்து ஒரு கா டம்ளர் அளவுக்கு மீதி இருக்குது ஊறினதுக்கப்புறமும். அந்த ஜூஸை மட்டும் தனியாக விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வடிகட்டி நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் இன்னும் நல்லா ஊற வச்சுருந்தீங்கன்னா எல்லா ஜூஸுமே உறிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட தான் ஊற வச்சுருக்கேன், அதனால தான் கம்மியாக தான் உறிஞ்சிருக்கு. அரை டம்ளர்கிட்டயே இருக்கு. அந்த ஜூஸை நான் இது கூட சேர்க்கல, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைதா மாவு நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நிறைய செந்திருச்சு வெளியில், சரி மெதுவாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்க்கும் போது நான் தட்டில் வச்சுருக்கனால போட்டோடனே சதறிடுச்சு வெளியில். அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. நல்லா இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதிலே நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பவுடரும் கூட இது கூட சேர்த்தே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தட்டு பத்தலை, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் சுட்டு ஒர்க் பண்ணோம், அதனால் நான் அதை கேக் கூட சேர்க்கும் போதே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய பாத்திரமாக ஏதாச்சும் எடுத்துக்கின்றீங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த சுகர் பவுடர் எல்லாத்தையும் இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இதை எடுத்துக்கலாம். இது கூட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த முட்டை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, முட்டையும் அந்த எண்ணெய் கலந்த மிக்சர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த சுகர் பவுடர் இதெல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இது கூட சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 டம்ளர் இடையில இடையில சேர்த்துக்கிறேன். அதாவது அது நல்லா க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா தோசை மாவு கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போனா கரெக்டான கண்டிஷன். நான் வந்து 1 டம்ளர் பால் எடுத்தேன், ஆனால் 1/2 டம்ளர்லே நம்மளுக்கு கரெக்டாக அந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்போது இது கூட ஹெர்ஷி சிரப், சாக்லேட் சிரப் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வரக்காக, அதுவும் இல்லாமல் அந்த கலர் வர்றக்காக நான் வந்து இதை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பத்தலை, அதனால நான் இன்னும் கொஞ்சம் அந்த சிரப் ஊற்றி நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அவனில் இல்லை. குக்கரில் செய்கிறதுக்கு வந்து குக்கரை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ஆக்கிக்கணும், ஒரு சொட்டு ஈரம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு குக்கர் நல்லா சூடாகட்டும். பார்த்தீங்களா ஆவிலாம் போது நல்லா சூடாயிடுச்சு.
இருக்க கொஞ்சம் தண்ணியும் நல்லா வத்தட்டும். எந்த தண்ணி ஒரு சின்ன துளி தண்ணியும் கூட இருக்கக்கூடாது. இல்லைன்னா இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த உப்பு போடும் போது அந்த உப்பு வாசம் கேக்கில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, உப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு பேக்கெட் கிட்ட இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக கீழே செட்டில் ஆகி ஒரு லேயர் ஆட்டையே நான் பண்ணிக்கிறேன். உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டாச்சு. இதில் ஏதாச்சும் ஸ்டாண்டு உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து பனியார்கல்லுக்கு வர ஸ்டாண்டு, அதையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம ஏதாச்சும் தட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி உள்ளே வைக்க போகிறோம். ட்ரேவும் கிடையாது, அதனால் இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. குக்கருக்கு அந்த ரப்பர் இல்லாமல் அதையும் மூடி வச்சிடலாம். ஒரு காமன் நேரத்துக்கு ப்ரீஹீட் ஆகட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து ஒரு தட்டில் சுற்றி ரவுண்டாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஷேக் பண்ணி விட்டுருங்க. அதில் பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கேக் செய்கிற அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு கேக் செய்கிறதா இருந்தால் இதில் பாதி ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கோங்க மாவு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேஷ்யூ நட்டே சேர்த்துக்கிறேன், சும்மா டெக்கரேஷனுக்கு இருக்கட்டும். இப்போ இதை தூக்கி அப்படியே குக்கரில் வச்சிடலாம். குக்கர் வந்து ஒரு காமன் ஹவர் ப்ரீஹீட் ஆகிருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். அந்த ரப்பரு விசில் எதுவுமே போடல, சும்மாவே வச்சுருக்கேன். பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது. கை வந்து அது உள்ளே தூக்கி வைக்கும்போது பார்த்து தான் வைக்கணும். நீங்கள் சும்மா கையிலே தூக்கி வச்சிடக்கூடாது. குக்கர் சரியான சூடாக இருக்கும். நான் வந்து இடுக்கியை வச்சு உள்ளே தூக்கி வைக்கிறேன். இப்போது குக்கரை மூடிடலாம். ரப்பர் எதுவுமே போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சிம்மிலே இருந்து வேகட்டும். பாருங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு கேக்கு. கத்தியை வச்சு குத்தி பார்க்கலாம். மாவு ஒட்டுச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. வெடிப்புலாம் கிராக்லாம் வந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. நீங்கள் வந்து 2-3 இடத்துல குத்தி பாருங்கள், எங்கேயாச்சும் வேகாமல் இருக்கான்னு. இப்போ வந்து இது நல்லா வந்துருச்சு. இதை வந்து இடுக்கி யூஸ் பண்ணி நம்ம இதை வெளியில் தூக்கி வச்சுக்கலாம். எப்போ எப்படி வைக்கும் போது சேஃப்டியாக வச்சோமோ அதே மாதிரி எடுக்கும் போது சேஃப்டி எடுத்துருங்க. இப்போது கேக் ஒரு காமன் நேரத்துக்கிட்ட ஆறட்டும். அப்போ தான் நம்ம டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு வரும். இங்கே பாருங்கள் திருப்பினோடனே வந்துருச்சு. உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லை கீ தடவி அது மேலே மைதா மாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அது மேலே போட்ட பேப்பரை வந்து நான் பிரித்து எடுத்துக்கிறேன். நமக்கு தட்டு வந்து அந்த சின்னதாக இதாக இருந்த வளைவாக இருந்தோடனே ஒரே சீராக எடுக்க முடிய மாட்டேங்குது, பிச்சு பிச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதே ஒரு பிளைனான கேக் ட்ரேவாக இருந்ததுன்னா ஒரே இதில் பிச்சு எடுத்துடலாம். நான் எடுத்துட்டேன். பாருங்கள் கேக்கு சூப்பராக இருக்குது. இது மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறக்கு எதை வேணால் போடலாம். இதை டெக்கரேட் பண்ணுறக்கு அந்த சிறப்பெண் இன்னும் மீதி இருந்தது,
இந்த நான் இது மேலே ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ கேக்கை வெட்டிடலாம். பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு, ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த செரி எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. டேஸ்ட் அட்டகாசங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது.